ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம மீண்டும் போன வாரத்துக்கு முன்னொரு வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்த அதே தலைப்பை தொடர்ந்து பார்க்க இருக்கோம். போன வாரம் திருவிழா இருந்தனால நம்ம ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பற்றி பார்த்துருந்தோம். அதற்கு முன்னர் நம்ம ஆறு விதமான தூண்டுதல்கள் பற்றி அந்த தலைப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்கறக்கும். ஸோ உபன்யாசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனைகளை செலுத்திட்டு உள்ளே போகலாம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நிதினாமினே. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதினாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்திய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தலைப்பில், ஸோ எப்படி ஒரு ஒரு உயிர் வாழியும் இந்த பௌதிக உலகத்தில் பல விதத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கான், எப்படி அவனை வந்து பல விஷயங்கள் கட்டுப்படுத்திகிட்ருக்கு. இந்த பௌதிக உலகத்தில் பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் தான் எஜமானர், நான் தான் கட்டுப்படுத்துகிறவன், நான் தான் நம்பர் ஒன் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அந்த காரணத்தினால தான் நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வந்ததே. நான் அனுபவிக்கணும், நான் எனக்கு எல்லாரும் சேவை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு தோன்றிய காரணத்தினால தான் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் முதல்ல இருந்துகிட்டே இருக்கோம். கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், இச்சா துவேஷ சமுத்வேன துவந்த மோகேன பாரத அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு உயிர் வாழியும் இச்சா துவேஷ, இச்சா அப்படின்னா ஆசை, நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்ற ஆசை, எனக்கு எல்லாரும் சேவை பண்ணணும், எனக்கு கீழே எல்லாரும் இருக்கணும். துவேஷ, யார் அந்த நிலையில் இருந்தாங்களோ அவங்க மீது பொறாமை, அப்படிப்பட்ட விளைவுனால தான் இங்கே இருக்கும். இங்கே அதே விஷயத்தை நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஒருத்தர்கிட்டையும் அதையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா. எல்லாரும் வேறு யாராவது முன்னேறி போனாங்க அப்படின்னா அவங்க மீது பொறாமப்பட்டுருக்காங்க இந்த வெளி உலகத்தில். ஏன் அவங்க வந்து தன்னுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிறாங்க. எத்தனை இடத்த நம்ம பார்க்குறோம்ல, குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும், எப்படி என்னை விட என் தம்பிக்கு நீங்கள் அதிகமாக சொத்து கொடுத்துடலாம், எனக்கு தானே அதிகமாக இருக்கணும். அவருடைய நண்பனாகவே கூட இருப்பான், உயிர் நண்பனாக இருப்பான், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு அவனோட இன்னொரு நண்பனுக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒருத்தங்களும் நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும், நான் வந்து எஜமானராக இருக்கணும், நான் அனுபவிப்பாளராக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த பௌதிக உலகத்தில் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. அதுக்கு தான் ஒரு ஒரு நாளும் உழைச்சிட்ருக்கான், எப்படியாவது நான் வந்து அந்த நிலையை அடைஞ்சேன்னா சந்தோஷம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறோமா, நம்மளை மற்றவங்க கட்டுப்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தான் மற்றவங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கோம். ஏதாவது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம நான் யார் கட்டுப்பாட்டிலையுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, எதர் ஏதாவது ஒன்று நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கும், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், நம்மளுடைய கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஸனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், யாராவது ஒருத்தங்களுக்கு கீழே நம்ம இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லைங்க, நான் எல்லாருக்கும் மேலே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இறுதியில் நம்ம நம்மளுடைய புலன்களின் கட்டுப்பாட்டில் இருந்துட்டுருக்கோம். நம்ம புலன்கள் என்னென்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அது பேர் தான் தூண்டுதல்கள். புலன்கள் வந்து நம்மளை பல விதத்தில் தூண்டுது, நமக்கு கட்டளை இடுது, உடனே இங்கே போ, இங்கே வா, இதை பாரு, அதை சாப்பிடு, உடனே நம்ம அது பின்னாடி போகிறோம். நம்மளுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை, நம்ம தான் அது கட்டுப்பாட்டில் அதனுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட தூண்டுதல்களை சாஸ்திரம் சொல்லுது நம்ம கட்டுப்படுத்தணும். யார் ஒருத்தன் அப்படிப்பட்ட தூண்டுதலை கட்டுப்படுத்துகிறானோ அவன்தான் மனித வாழ்வில் வெற்றி பெற்றவனாகிறான் அப்படின்னு. ஏன்னா அதுதான் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்க வித்தியாசமே. மிருகத்தினால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது, மிருகத்தினால் எந்த தூண்டுதல்களையும் அடக்க முடியாது. அது வரது சரியா தவறா, செய்யலாமா செய்யக்கூடாதா, எந்த சிந்தனையும் அதனால் யோசிக்கவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் அதுதான். வெளியில் எல்லாரும் நம்ம பெருசாக சொல்லிக்குவோம், மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குது, மிருகங்களுக்கு அஞ்சறிவு தாங்க இருக்குது அப்படின்னு.
ஆறு அறிவு அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மக்கள் உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க? பொதுவாக மக்கள் சொல்றது உண்டு இல்லையா, மிருகங்களை விட மனிதர்கள் உயர்ந்தவங்க, ஏன்னா மிருகங்கள்லாம் அஞ்சறிவு உடையவை, மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்கு அப்படின்றாங்க. என்னது அது? யோசிக்கக்கூடிய தன்மை. ஸோ மிருகங்கள் யோசிக்கிறது கிடையாதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா மிருகங்களுக்கு அப்ப யோசிக்கிற தன்மை இல்லையா? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சுடு கண்ட பூனை அடுப்பண்டை சேராது. ஒரு தடவை ஒரு பூனையானது அடுப்படைக்கு, அதாவது சமையல் அறைக்கு போயிட்டு சூடு பட்டுருச்சு, அதுக்கு வந்து சுட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சிந்திக்கும், யோசிக்கும் அப்படின்னு பழமொழியே இருக்கு. ஸோ மிருகங்களும் சிந்திக்குதே. வேகமாக ஏதாவது ஒரு வண்டி வருது அப்படின்னா மிருகம் அப்படியே நடு ரோட்லேயே நின்றுட்டு இருக்குமா? கிடையாது, நகர்ந்து போகுது. எங்கிருந்தோ ஏதோ ஒரு நாய் கொலைக்கும், அந்த சத்தத்தை கேட்டு இங்கிருந்து இன்னொரு நாய் பதிலுக்கு கொலைக்கும் இல்லையா? நமக்கு அந்த பாஷை புரியாமல் இருக்கலாம், ஆனால் அது சிந்திக்குது. என்னுடைய அம்மா தான் கூப்பிடுறாங்க, என்னுடைய குழந்தை தான் அங்கேருந்து கத்துது. ஸோ சிந்திக்கக்கூடிய தன்மை மிருகங்களுக்கும் இருக்கு. நம்ம பொதுவாக மக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, மிருகங்களுக்கு அஞ்சு அறிவுங்க, நமக்கு ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லணும்னா, ஆறாவது அறிவு சிக்ஸ்த்து சென்ஸ், அதை வச்சு என்னங்க பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்ம படிக்கிறோம், மிருகத்தால் படிக்க முடியாது, நம்ம வேலை பார்க்குறோம், மிருகத்தால் வேலை பார்க்க முடியாது, நம்ம எவ்வளோ கலர் கலராக ட்ரெஸ் போடுறோம், மிருகத்தால் அதெல்லாம் போட முடியாது. இது இல்லையா சிக்ஸ்த்து சென்ஸ், இது தானே ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நம்ம ஸ்கூல் காலேஜில் போய் இந்த கேள்வி கேட்டோம்னா நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க. சரி, நீங்கள் சொல்கிற பதிலே எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து மிருகங்கள் மாதிரி இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், நாங்கள் காலேஜுக்கு போகிறோம். எதுக்காக ஸ்கூல் காலேஜ் நம்ம போகிறோம்? எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகிறோம்? படித்து நிறைய பெரிய புத்திசாலி ஆகணும் அப்படின்றதுக்கா? கிடையாது. மார்க் வாங்கி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அவ்வளோதான் இல்லையா? எத்தனை பேர் உண்மையிலேயே நான் கல்வி கற்றுக்கணும், நான் இந்த பாடத்தை தெரிஞ்சுக்கணும்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கும், இல்லை கல்லூரிக்கு போகிறவங்க தான் எத்தனை பேர் இருக்காங்க? ஏதோ ஒன்று படித்தோமா, படித்ததை வாந்தி எடுத்தோமா, அதுக்கு ஒருத்தவங்க திருத்தினாங்களா, திருத்தி அதுக்கு ஒரு டிகிரி கிடச்சதா போதும், அந்த எண்ணத்தில் தான் நம்ம போகிறோம். சரி, படித்து அந்த பட்டம் வாங்கியாச்சு, பட்டம் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம், போய் சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம நினைக்கிறது என்ன, மிருகங்களை விட உயர்ந்த நிலை, மிருகங்களை விட நம்ம இதுதான் ஆறாவது அறிவு வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுது இது உங்களை எதுவுமே வேறுபடுத்தி காட்டலை அப்படின்னு. ஏன்? ஏன்னா இந்த செயல்கள் எல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு படித்த, எல்கேஜியிலேருந்து பத்தாவது வரைக்கும் படித்து, அப்புறம் பன்னெண்டாவது படித்து, நாலு வருஷம் கல்லூரியில் போய் படித்து, இத்தனை வருஷம் நீ இதுக்கு செலவு செஞ்சு வேலைக்கு போய், இதெல்லாம் எதுக்காக பண்ணுற? கடைசியில் எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தில் வர பணத்தை வச்சு எனக்கு பிடிச்ச பொருளை நான் வாங்கி சாப்பிடலாம், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் பயணம் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டி தூங்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான மனைவியை திருமணம் பண்ணிக்கலாம். இதுதானே நோக்கம், இதானே எல்லாருமே சொல்லுவாங்க, படித்து நீ செட்டில் ஆகிடணும்டா, செட்டில் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வந்து கல்யாணம் பண்ணணும், வீடு இதெல்லாம் வேணும் அப்படின்வாங்க. இதுதான் வந்து நம்ம ஆறாவது அறிவை கொண்டு அடையக்கூடிய நம்மளுடைய மிக உயர்ந்த நிலைன்னு நம்ம நினைக்கிறோம். சாஸ்திரம் சொல்லுது மிருகங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல், கல்லூரிக்கு போகாமல், அத்தனை வருஷத்தை வீணடிக்காமல், எந்த ஆஃபீஸுக்கும் போயிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 20 மணி நேரம் கஷ்டப்பட்டுலாம் உழைக்காமலே, நீ உழைச்சி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிகிட்ருக்கு ஏற்கனவே. அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுருக்கு, அதுக்கு தேவையான இடத்துல போய் தூங்கிட்டுருக்கு, அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எதிர்பாலினரை பார்த்து அதோட உறவு கொள்ளுது. ஸோ நீ என்ன கஷ்டப்பட்டு பண்ணுறியோ அதை மிருகம் கஷ்டமே இல்லாமல் பண்ணுது. அப்போ உண்மையிலே பார்த்தா மிருகம் தானே நம்மளை விட சிறந்தது. ஸோ சாஸ்திரங்கள் அதான் சொல்லுது, இந்த விஷயங்கள் நம்மளை வந்து உயர்த்தி காட்டுறது கிடையாது. உயர்த்தி காட்டக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா, எதுக்காக நான் இங்கே இருக்கேன்? வெறும் சாப்பிட்றது, தூங்கிறது, ஒரு நல்ல ஃபேமிலியோட செட்டில் ஆகிறது, இதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளா? இதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னா, ஏன் ஒரு நாள் இது எல்லாமே என்னை விட்டு போயிடுது? ஒன்று நான் அது எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன்,
இல்லைன்னா அது என்னை விட்டு போயிடுது. இதனால் பௌதிக உலகத்தோட இயற்கை, நம்ம சேர்த்து வைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று அது முந்திக்கிட்டு நம்மளை விட்டு போயிடும், இல்லைன்னா நம்ம அதை முந்திக்கிட்டு விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா. ஸோ ஏன் இப்படி நடக்குது? எனக்கு விருப்பமே இல்லாமல் பல செயல்கள் என்னை தூண்டுது, அதெல்லாம் செய்ய வைக்கிது, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற கேள்விகளை கேட்டு அதில் என்ன தவறு இருக்குது, ஏன் இந்த தூண்டுதல்களை நான் நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் ஆறாவது அறிவு. அதுதான் மனிதர்களை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுது. நம்ம போன இந்த பார்ட்லேயே பார்த்த மாதிரி இந்த தூண்டுதல்களை பற்றி ஈஸ்வரர் ரூப கோஸ்வாமி உபதேசாமிரதத்தில் சொல்கிறார், இதை பற்றி எந்த மிருகத்தாலையும் கேட்க முடியாது, எந்த மிருகத்தாலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ மனிதனாக இருக்கவனால் மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து அவன் கேட்குறான். ஸோ ஸ்ரீல ரூப கோஸ்வாமி உபதேசாமிரதம் அந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறத நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம். என்னது? வாச்சோ வேகம் மனசக குரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதர உபஸ்த வேகம் ஏதான் வேகான்யோ விஷஹேத தீர சர்வாம் அபிமாம் அபிமாம் பிருத்திவீம் ச சிஷ்யாத். ஸோ இந்த மாதிரி ஆறு விதமான வேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ரூபகோஸ்வாமி சொல்லியிருந்தார். என்னென்னா வாச்சோ வேகம், மனசக வேகம், குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதர வேகம், உபஸ்த வேகம். வாச்சோ அப்படின்னா பேச்சினுடைய தூண்டுதல்னு பார்த்தோம், மனசக அப்படின்னா மனதின் தூண்டுதல், குரோத அப்படின்னா கோபத்தின் தூண்டுதல், ஜிஹ்வா அப்படின்னா நாக்கின் தூண்டுதல், உதர அப்படின்னா வயிற்றின் தூண்டுதல், உபஸ்த அப்படின்னா பாலுறுப்பின் தூண்டுதல். ஸோ இந்த ஆறு தூண்டுதல்களை யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கு, இதை எப்படி சரியாக கையாளணுன்ற விதத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறானோ, யார் அதை வெற்றி கொள்கிறானோ அவன்தான் மனித வாழ்க்கையில் பக்குவத்தை அடைகிறான். ஸோ ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்கிறார், யார் ஒருத்தர் இதை செய்கிறானோ அப்பேற்பட்ட நபர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சீடராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவராக ஆகிறாரு. ஸோ அதுதான் ஒரு மனித வாழ்வினுடைய வெற்றி. எல்லாரையும் சீடராக ஏற்க தகுதியானவர் ஆகிறார் அப்படின்னா மறுபடியும் நம்ம உபன்யாசம் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அவர் உலகத்திலே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் ஆகிட்டாரு, எல்லாரும் நம்பர் ஒன் ஆகணும்னு விருப்பப்படுறோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிலையை அவர் அடைஞ்சிட்டாரு அப்படி கிடையாது. எல்லாரையும் சீடராக ஏற்க தகுதியானவர் ஆகிறார் அப்படின்னா எல்லாரையும் சரியான பாதையில் வழி நடத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கவராக இருக்கார். எது உண்மை எது பொய், நம்ம வாழ்க்கையில் எது அவசியம் எது தேவையில்லை, அது எல்லாத்தையும் தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு நபராக அவர் இருக்கார். ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், நம்மளும் அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம். பார்த்துட்டு இந்த ஆறு வேகங்களில் ஒரு சில வேகங்கள், ஒரு சில தூண்டுதல்களை பற்றி நம்ம அந்த பார்த்துருந்தோம் அந்த உபன்யாசத்தில், ரெண்டு போன வாரத்துக்கு முன்னொரு வாரம் பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்துருந்தோம், யாருக்காவது நினைவு இருக்கா என்னென்ன தூண்டுதல் பற்றி பார்த்துருந்தோம்? ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு மனதின் வேகத்தை பற்றி பார்த்துருந்தோம். மனசு எப்படி ஒருத்தனை வந்து தூண்டி அவனை வந்து அலைக்கழிக்குது, மனதினுடைய ஆறு எதிரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். காமம், கோபம், பேராசை, பொறாமை, ஆணவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கல இதில், லஸ்ட், கிரீட், என்வி, இக்னரன்ஸ், ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ், ஆங்கர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒருத்தனை எப்படி பௌதிக உலகத்தில் கீழே இழுத்து வச்சிட்ருக்கு, மனதினுடைய தூண்டுதல் ஒருத்தனை மீண்டும் இதே பௌதிக உலகத்தில் சிக்குண்டு இங்கேருந்து வெளியில் போகவே விடமாட்டேந்து அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மனதின் தூண்டுதலினோட விளைவாக கோபமும் வருது, அந்த தூண்டுதலையும் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். காம கிருஷ்ண கர்மார்ப்பணே, குரோத பக்த துவேஷி ஜனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குணாதிசயங்களுக்கும் விவரமாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த உபன்யாசத்தை யார் வேறாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விவரமாக தெரியும், யாருக்காவது தெரியாமல் இருந்திருந்ததுன்னா. அதை மட்டும் பார்த்துட்டு அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் பார்த்துருந்தோம். என்னது? வயிற்றின் தூண்டுதலை பற்றி பார்த்துருந்தோம். வயிறானது மேலும் மேலும் வேணும் 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 அப்படின்னு சொல்லி அந்த தூண்டுதலை கொடுத்துட்டே இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு கலியுகத்தில் இந்த வயிற்றின் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அளவே இல்லாமல் ஏகப்பட்ட வியாதிகள் வந்து மக்கள் கஷ்டப்பட்டுருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. எத்தனையோ பேர் காலையில் அதிகாலை நேரத்தில் பார்த்தோன்னா கூட்டம் கூட்டமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. எங்கெங்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் வாக்கிங் போகிறோம், வயிற்றினுடைய எடையை குறைக்கணும்,
முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி தனியாக தனிப்பட்ட விதத்துலலாம் இந்த மாதிரி வெயிட் எடையை குறைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ தனியாக தனிப்பட்ட விதத்தில் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பெண்கள் வீட்டில் வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள், உதாரணத்துக்கு வீடை அவங்க பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லா செயல்களும் அவங்க வீட்டில் அன்றாட செய்யக்கூடிய செயல்களே அவங்கள வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்றாற் போல இருந்துட்டு இருந்தது. ஆண்களும் அதே போலவே தான். ஸோ நாள் முழுவதும் நம்ம வேத கலாச்சாரப்படி பார்க்குறோம், பிரபுபாதர் சொல்லுவார் ஒரு ஒரு கிரகஸ்தருக்கும் ஒரு பசுவும் ஒரு சின்ன நிலமும் இருந்தாலே போதும் அவன் வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை அடையிறதுக்கு. ஸோ அப்படி நிலத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது அப்போ ஒருத்த இப்போ நம்ம இந்த படத்தில் பார்த்த நபர் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா. நிலத்தில் வேலை செய்கிற ஒரு ஒருத்தவங்களுக்கும் தெரியும், உண்மையிலே அது இல்லாமல் பார்த்தோன்னா இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்க, நிலத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மாதிரி கஷ்டப்படுறவங்களே கிடையாது. பொதுவாக மக்களுடைய கருத்து என்னென்னா ஐடி கம்பெனினா ஏசியில் போய் உட்காந்தோமா, ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி நம்ம தட்டினோமா வேலை முடிஞ்சுது. யாருங்க வெயிலில் இறங்கி அறுவடை பண்ணி விதை விதைச்சி இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் நம் சாத்தியமா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்காங்க மக்கள். உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிரபுபாதர் சொல்லுவார் வெறும் ரெண்டே ரெண்டு சப்பாத்திக்காக, ஒரு வேளைக்கு என்ன ரெண்டு சப்பாத்தி மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு சப்பாத்தி சாப்பிடுவியா நீ, அதுக்காக 20 மணி நேரம் நீ கஷ்டப்பட்டு உன் கம்பெனியில் உட்காந்து உழைச்சிட்ருக்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அந்தந்த பயிருக்கு அந்தந்த காலம் இருக்குது, அந்தந்த காலத்தில் நீ விதைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்று தண்ணி நம்ம வந்து போட்டோமா பாத்தி கட்டினோமா பார்த்துக்கிட்டோமா, தேவையில்லாத எதுவும் வளராமல் கவனிச்சுக்கிட்டோமா, களை எடுக்கிறத பண்ணோமா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன தான் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, பெரிய ஜனாதிபதி பிரதமர் என்னவா வேணாலும் நீ இருந்துட்டு போ, கடைசியில் நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையானது என்னது, அதே விவசாயத்திலேருந்து வந்த தானியங்கள் தான். பிரபுபாதர் சொல்லுவார் இன்றைக்கி பௌதிக உலகத்தில் வெறுமனா நம்ம ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரின்னு ஓடிட்டுருக்கோம், அதுக்காக போல்ட்டு நட்டை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா, இல்லை பணம் பணம்னு ஓடிட்டுருக்காங்க பணத்தை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா, கிடையாது. ஸோ இது எதுவுமே மக்கள் யோசிக்காமல் வெறுமனே அவங்களுடைய புலன்களின் தூண்டுதல் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த வயிற்றின் தூண்டுதலை பற்றியும் பார்த்தோம், எப்படி வந்து நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வயிற்றின் தூண்டுதலை பற்றி படிப்படியாக பார்த்துட்டு அது உதர வேகம்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது உபஸ்த வேகம், அதை பற்றி தான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்க இருக்கும். உபஸ்த வேகம் அப்படின்னா பாலுறுப்பின் தூண்டுதல். ஸோ இன்னைக்கு பௌதிக உலகத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குற மாதிரி இந்த 6 தூண்டுதல்கள் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் எந்த தூண்டுதலுமே தவறு அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது யோசித்தாங்க அப்படின்னா கோபத்தின் தூண்டுதல்ன்ற ஒரு விஷயத்தை வேணால் அவங்க ஆமாங்க இது தப்பு கோவப்படக்கூடாது குறிப்பாக சொல்லுவாங்க, ஐயோ சாது சாமி நீங்கள் போய் கோவப்படலாமா, நீங்கள் கோவே படக்கூடாது. ஸோ கோபம் அப்படின்ற தூண்டுதல் மட்டும் தவறுன்ற மாதிரி எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. மீதி பேச்சின் தூண்டுதலோ இல்லை வயிற்றின் தூண்டுதலோ குறிப்பாக இந்த உபஸ்த வேகம் பாலுறுப்பின் தூண்டுதல் அப்படின்றது தவறு அப்படின்ற எண்ணம் யார் மத்தியிலுமே கிடையாது. ஸோ சாஸ்திரம் சொல்லுது இந்த பாலுறுப்பின் தூண்டுதல் எப்போ ஏற்படுது அப்படின்னா, எப்போ ஒருத்தன் இதுக்கு முன்னாடி இந்த வயிற்றின் தூண்டுதலை பற்றி பார்த்தோம் இல்லையா, எப்போ தேவைக்கு அதிகமாக ஒருத்தர் சாப்பிட்றானோ அப்பம் என்ன ஆகுது, இயற்கையாகவே அவனுடைய மற்ற புலன்கள் எல்லாமே தூண்டப்படுது, குறிப்பாக பாலுறுப்பும் தூண்டப்படுது. சாஸ்திரம் சொல்லுது இந்த பௌதிக உலகம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், இச்சா துவேஷ அப்படின்ற ரெண்டு காரணத்தினால இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தோம், அனுபவிக்கணுங்கிற எண்ணம் பொறாமை அப்படின்ட்டு. அனுபவிக்கணுன்ற எண்ணம் தோட நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வரோம் இல்லையா, அந்த எல்லா எண்ணத்துக்குமே சமஸ்கிருதத்தில் பேர் காமம். பொதுவாக மக்கள் காமம்னா வந்து பாலுறவில் இருக்கக்கூடிய இச்சை தான் காமம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது பௌதிக ரீதியாக உன்னுடைய புலன்களுக்கு நீ திருப்தி கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லா எண்ணங்களுமே காமம் தான் அப்படின்னு. ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்ச தாரே பலி காம கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்ச தாரே பிரேம நாம. கிருஷ்ணருடைய புலன்களை திருப்தி கொடுக்கணும்னு நினச்சோன்னா அது பேர் பிரேமை. ஆனால் எப்போ தன்னுடைய புலன்களுக்கு திருப்தி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது பேர் காமம். என்ன ஆசையாக இருந்தாலும் நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா காமம், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா காமம், இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுவும் காமம்.
ஸோ இதில் அல்டிமேட், அதாவது இருக்கிறதுலையே உயர்ந்த நிலைன்னு மக்கள் நினைக்கக்கூடியது தான் பாலுறவு. ஸோ அந்த பாலுறுப்பின் தூண்டுதல் இன்னைக்கு மொத்த சமுதாயமே இது பின்னாடி தான் ஓடிட்டுருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு, புங்கஸ்திரிய மித்னி பாவம் ஏதத், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இந்த ஈர்ப்பில் தான் மொத்த பௌதிக உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ கண் கூட நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும், நீங்கள் வெளியில் போனால் சரி ஒரு பில்போர்டு எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற விளம்பரமும் எப்படி இருக்குது, காமத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்குது. ஒரு எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, சினிமா அப்படின்றது தான் வாழ்க்கையேன்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அந்த சினிமா எந்த ஒரு படத்தை வேணாலும் நீ எடுத்துக்கோங்க, அதனுடைய கருத்து என்ன, முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா காதல். ஸோ சாஸ்திரம் சொல்லுது காதல்னா கிருஷ்ணரிடத்தில் நம்ம செலுத்தக்கூடியது மட்டும்தான் காதல், அன்பு, அதை தவிர மீது எல்லாமே காமம் அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு பிரகடனப்படுத்தப்பட்டுருக்கு, விளம்பரப்படுத்தப்பட்டுருக்கு. இதை தான் குடும்பத்தோடு வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதனால தான் யாருக்குமே இது பெரிய தவறு அவன் நினைக்கிறதில்ல. மேலும் ஒரு ஒருத்தங்களும் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிறந்தோமா படித்தோமா வேலைக்கு போனோமா திருமணம் பண்ணோமா, ஸோ இதில் எந்த தவறுமே இல்லைங்களே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. சாஸ்திரத்துலையும் அதே மாதிரி தானே அங்கே இருக்குது, பிரம்மச்சாரிய வாழ்க்கைன் இருக்குது, கிரகஸ்த வாழ்க்கைன் இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, இதில் என்ன தவறு அப்படின்னா, இங்கே சொல்லப்படக்கூடிய தூண்டுதலானது தேவையற்ற பாலுறவு வாழ்க்கையை ஒருத்தன் கட்டுப்படுத்தணும். ஸோ தேவையான தேவையற்றனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே நம்ம இங்கே இருக்கிறதுக்கான காரணமே இந்த விஷயம்தான், இதுதான் நம்மளை பந்தப்படுத்தி மீண்டும் 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 இந்த பௌதீக உலகத்தில் இருக்க வச்சுட்டே இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக இந்த ஒரு விஷயம்தான் எல்லா பிறவிகள்லையும் நம்மளை மீண்டும் மீண்டும் இங்கே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு. ஸோ சாஸ்திரத்தில் இந்த ஈர்ப்பு எவ்வளவு பலமானது, அப்படி பலமான அந்த ஈர்ப்பானது ஒருத்தனை எந்த அளவுக்கு எந்த நிலைக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத பற்றி சாஸ்திரங்கள் பல உதாரணங்களோட மீண்டும் மீண்டும் விளக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம குறிப்பாக பார்க்க இருக்கோம். இந்த ஈர்ப்பானது எந்த அளவுக்கு பலமானது அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது எப்போ ஒரு ஆணும் பெண்ணும், உண்மையிலேயே நம்ம நிறைய பேர் இந்த தலைப்பை பற்றி பேசும் பொழுது உடனே நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்தினுடைய கருத்து என்னது, நம்ம யாரும் ஆண் கிடையாது பெண் கிடையாது, நம்ம எல்லாருமே ஆத்மா தானே, எல்லாருமே சமம் தானே, அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ சாஸ்திரங்கள் சொல்லுது ஆண் உடலில் இருக்கவனும் எந்த தவறும் கிடையாது, பெண் உடலில் இருக்க ஜீவாத்மாவும் எந்த தவறும் கிடையாது, எப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்களோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னைக்கு கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த கலாச்சாரமும் இப்போ இருந்துட்டு இருக்க கலாச்சாரமுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. முன்னாடி 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி கூட வீட்டில் எல்லா நேரமும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, முன்னாடி கூட்டு குடும்பமாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, வீட்டில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, ராத்திரி நேரம் மட்டும்தான் கணவன் மனைவி சந்திக்க கூட செய்வாங்க. மேலும் நிறைய பேர் பார்க்கலாம் வேத கலாச்சார பற்றி சொல்லும் பொழுது குனிஞ்சத்தலை நிமிராமல் போகிறாங்க பாரு அப்படின்வாங்க. ஓ அது வந்து ஒரு குணாதிசயமாக இருந்தது பெண்மணிக்கு. ஆணுமே கூட சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதை பற்றி, 25 வயது வரைக்கும் பிரம்மச்சாரியத்தை அவங்க பின்பற்ற பொழுது குருவுக்கு கீழே இருந்து குருகுலத்தில் அவங்க 25 வயது வரைக்கும் எந்த பெண்ணையும் பார்த்துக்க கூட மாட்டாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதிகப்படியாக பார்த்தனா ஒருவேளை குருவினுடைய மனைவி அவங்கள வேணால் அவங்க சந்திச்சிருக்கிறதுக்கு நேரிட்டு இருக்கலாம், அதை தவிர வேறு எந்த பெண்களையும் அவங்க சந்திச்சிருக்க கூட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ வேத கலாச்சாரப்படி இப்படி இருந்திருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான இடைவேளை. ஆனால் இன்றைக்கி சமுதாயம் என்ன சொல்லுது, சம உரிமை, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம். எவ்வளோ இருக்கிற எல்லா ஸ்கூலுமே நம்ம பார்க்கலாம் கோ எஜுகேஷன், அப்படி தான் இன்றைக்கி சமுதாயம் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சம உரிமை சம உரிமைன்னு
ஒன்னா தான் இருந்துருக்கும். ஸோ அப்படி ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சிருக்க சமுதாயத்துக்கும் ரெண்டு பேரையும் தனித்தனியா விளக்கி வச்சிருக்க சமுதாயத்துக்கும் என்ன நிலை, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய விளைவு என்ன அப்படின்றத நம்ம சாஸ்திரத்தை வந்து சில விஷயத்தின் மூலமா இப்போ பார்க்கலாம். எப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்களோ, அதாவது ஆண் உடலில் இருக்கிற ஒரு நபரும் பெண் உடலில் இருக்கிற இன்னொரு நபரும் எப்போ சந்திக்கிறாங்களோ அப்போ சாஸ்திரம் சொல்லுது உடனடியாக அங்கே காமதேவன் அங்கே தோன்றுறார் அப்படின்னு. அவர் தோன்றது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து ஒரு அஞ்சு அம்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, மோகனா, ஸ்தம்பனா, உன்மாதன, சோஷண, தாபன. ஸோ ஒரு இந்த மாதிரி ஐந்து விதமான அம்புகளை அவர் வந்து உடனடியாக அங்கே எய்துறார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் விளக்குது. என்னென்னு பார்த்தோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே மோகன அப்படின்ற ஒரு அம்பை பார்த்தோமா. ஸோ எப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்களோ சாஸ்திரம் சொல்லுது உடனடியாக அங்கே மோகனம், வார்த்தையிலே இருக்கு, மோகிச்சு போகிறது. உடனடியாக ஒரு ஜீவாத்மா தன்னுடைய நிலை என்னன்றதை மறந்து போய் அங்கே மோகிச்சு அப்படியே போயிடுறோம். அடுத்து அந்த வார்த்தையும் அர்த்தத்தை தெளிவாக கொடுக்குது, ஸ்தம்பனம், ஸ்தம்பிச்சு போகிறது. அதுக்கு மேலே எந்த சிந்தனையும் அவனுக்கு ஓட மாட்டேங்குது, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். தொடர்ந்து அவனுக்கு அதிலிருந்து ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மோகன, ஸ்தம்பன, உன்மாதன. உன்மாதன அப்படின்னா ஒரு போதையில் இருக்கக்கூடிய நபருடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வசப்படுறான். அதுக்கப்புறம் சோஷண, தாப்பன அப்படின்னு இருக்கு. சோஷண, தாப்பன அப்படின்னா அந்த பார்த்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனுடைய ஹிருதயத்தை துளைக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு, காதலுக்கு கண் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான அம்புகள் துளைக்கப்படுறப்போ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தெரியாது. தான் பண்ணுறது சரியா தவறா, இதிலிருந்து ஏதாவது நன்மை இருக்கா நன்மை இல்லையா எதுவுமே அவங்களால யோசிக்க முடியாது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அடுத்த வினாடியே அவன் தன்னுடைய மொத்த நிலையும் இழந்து போயிடுறான். சாஸ்திரங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி, நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் இதை பற்றி மீண்டும் மீண்டும் காட்டிகிட்டே இருக்கு. பல சம்பவங்கள் இருக்கு, எப்படி ஒருத்தன் தன்னுடைய நிலையை இழந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவான ஒரு செயலை கூட செய்கிறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில உதாரணங்கள் பார்க்கலாம். முதல் உதாரணம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீல பில்வமங்கல் டாகூர். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒருத்தர் உட்கார்ந்து பாடிட்டு இருக்கார், எதிரில் யார் இருக்கா, கிருஷ்ணர். சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்து அவர் முன்னாடி உட்கார்ந்து அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கார், ஏதோ நடந்துகிட்டு இருக்க சம்பவம். அப்போ எவ்வளோ பெரிய உயர்ந்த பக்தராக அவர் இருக்கணும் இல்லையா. நம்ம நினச்சோன்னா கிருஷ்ணர் நம்ம முன்னாடி வரப்போகிறாரா என்ன, வந்தால் கூட நம்மளால் பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் பார்க்குறோம் இவர் முன்னாடி கிருஷ்ணர் அமர்ந்திருக்கார். ஆனால் இவருக்கு கிருஷ்ணர் மீது இப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் ஏற்பட்டு கிருஷ்ணர் மீது இவ்வளவு பெரிய அன்பு வர்றதற்கு முன்னர் இவருடைய ஒரு நிலையானது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஐந்து அம்புகள் துளைத்த ஒரு நபர்னுடைய நிலை எப்படி மோசமானதாக அமையிறதுக்கு அமையுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சில வில்வமங்கல் டாகூர் அவர் தென்னிந்தியாவை சேர்ந்த நபர் தான். ஸோ அவருக்கு யா நிறைய பேர் உண்டு, சூர்தாசன் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அவர் பில்வமங்கல் டாகூர் தான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தருடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்தே அவர் வாழ்க்கையில் வந்து நிறையா ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் எல்லா வசதிகள் வாய்ப்பு எல்லாமே அவருக்கு இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ ஒரு முறை அவர் ஒரு விலை மாது, ஒரு ப்ராஸ்டிடியூட், விபச்சாரி, சிந்தாமணி அப்படிங்கிறவங்கள சந்திக்கிறார். எப்படி இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சாங்க அப்படின்னா உடனடியாக காமதேவன் தன்னுடைய அம்பை எய்துறதுக்கு காத்துட்ருக்காரோ, அதே போலவே எப்பம் பில்வமங்கல் டாகூர்
அந்த பெண்மணியை சிந்தாமணியை சந்தித்தாரோ அடுத்த வினாடியே ஒருவர் ஒரு அம்பா சக் 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 வேகமாக அவருடைய ஹிருதயத்தில் துளைக்கப்படுது. உடனே அவங்களுடைய அழகை பார்த்து மயங்குறார். அவங்களும் உண்மையிலே பார்த்தோன்னா அவங்க பகவானை புகழ்ந்து ரொம்ப அற்புதமான பாடல்களையும் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கேட்குறார், பார்க்குறார், பகவானை பற்றி பாடிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அழகை பார்த்து மயங்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவருக்கு இயற்கையாக தெரிய வருது இவங்க யாரு அப்படின்ட்டு. யாரு? விலை மாது, ஒரு விபச்சாரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு விபச்சாரி யாரு வந்தாலும் அவங்களுடைய ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க தயாராக இருப்பாங்க இல்லையா. ஸோ பில்வமங்கல் டாக்கூர் அந்த சிந்தாமணி அப்படிங்கிறவங்கள தினசரி போய் சந்திக்க ஆரம்பிக்கிறார். ஒரு ஒரு நாளும் ரொம்ப தூரம் அவங்க இருக்கிற இடம். ஸோ அவங்க இடத்துக்கு அவங்கள தேடி போய் அவங்கள சந்திக்கிறார். ராத்திரி சந்தோஷமாக அனுபவிக்கிறார். திருப்பி பகலில் வரார். மறுபடியும் அடுத்த நாள் போகிறார். தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கார். ஸோ சிந்தாமணியும் அதே மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவருடைய தந்தை இறந்துடுறார். யார்? பில்வமங்கல் டாக்கூர்னுடைய தந்தை இறந்துடுறார். ஸோ இறந்தோன்னே நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நிறையா சடங்குகள் எல்லாமே நடத்துவோம் எல்லோரும் வேத கலாச்சாரப்படி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, அந்த நிலையில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்குவோம். நம்ம எப்படி அந்த நிலையில் நடந்துகிட்ருப்போம்? ரொம்ப வருத்தத்தோடு, ஐயோ போயிட்டாங்களே, நம்மளுக்கு அவ்வளோ பிரியமான நபர் போயிட்டாரே. ஸோ இவருக்கு இப்போ என்னென்ன சடங்குகள் காரியங்கள்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருத்தத்தில் அழுதுட்டு இந்த மாதிரி இருந்துகிட்ருப்போம் இல்லையா. பில்வமங்கல் டாக்கூர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சடங்குகளெல்லாம் செய்கிறதுக்கு புரோகிதர்கள் வருவாங்க இல்லையா, அவங்கள வேகமாக செய்யுங்க, நான் தினமும் ராத்திரி சிந்தாமணியை பார்க்கறதுக்கு போகணும், சீக்கிரம் நீங்கள் உங்கள் விஷயத்தெல்லாம் முடிங்க, அப்போ தான் நான் போக முடியும். என்றைக்கு எந்த சூழ்நிலையில் தன்னுடைய அப்பா இறந்து போயிருக்கிற சூழ்நிலையிலையும் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது, அந்த அம்புகளால் துளைக்கப்பட்டிருக்க காரணத்தினால எப்படியாவது நான் போய் அந்த சந்தோஷத்தை அடையணும், உன்மாதனா மோகனா அப்படியே மயங்கி போயிருக்கார் அந்த அம்புகளால். அவருக்கு தெரியல நான் பண்ணுறது சரியா தவறா, யோசிக்கக்கூடிய தன்மை எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க தெரியுதா உனக்கு, கொஞ்சம் கூட நீ வந்து உன்னுடைய தந்தைக்காக வருத்தப்படாமல் சிந்திக்காமல் நீ போய் இப்படி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க எல்லாரும் அறிவுரை சொல்கிறாங்க. அவர் காதில் எதுவுமே விழலை. ஸோ அந்த சிந்தாமணின்றவங்களுக்கும் அந்த செய்தி போகுது, இவருடைய தந்தை இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் வரமாட்டார், அப்படி வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி அவங்களும் வீடெல்லாம் சாத்திட்டு அவங்களும் படுத்துடுறாங்க, உள்ள தன்னோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவருக்கு இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, சிந்தாமணி அவங்களும் அன்றைக்கி வந்து அவர் வரமாட்டார் அப்படின்றதில் வந்து உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் எப்படி யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அங்கே வந்து ஒரே பதட்டத்திலே தான் இருக்கார், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்திலே போகணுன்ட்டே இருக்கார். ஸோ இறுதியில் அந்த புரோஹிதரும் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் அவரால் எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சிடுறார். முடித்த அடுத்த வினாடியே நல்லா தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு அவர் உடனே சிந்தாமணியை பார்க்கறதுக்காக புறப்படுறார். புறப்பட்டு வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போகிறார். இங்கே சாரி ரெக்கார்டிங் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க, இங்கே எனிவே வீடியோ சரியாக வரல, அதனால தான் ரெக்கார்டிங் பண்ணல. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அவர் வீட்டை விட்டு வெளியில் போகிறார். வெளியில் பார்த்தா பலத்த மலை, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பலத்த மலை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அப்போ உடனே அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ நீ இந்த இவ்வளோ மலையில் போய் என்ன பண்ண போகிற, நாளைக்கு தான் போவேன், ஏன் இப்போ போகணுமா உனக்கு இவ்வளவு இந்த சூழ்நிலையில் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. இல்லை நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொடை எதுவுமே எடுத்துக்காம அப்படியே வேகமாக போகிறார் பார்க்கறதுக்கு. ஸோ போகும்போது தினசரி என்ன அப்படின்னா, இவர் இருக்கிற இடத்துக்கும் சிந்தாமணி அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஒரு நதியை வந்து கடந்து போகணும். நதியை கடந்து இங்கேருந்து அந்த பக்கத்துக்கு படகுல வந்து அவங்க கடந்து போனால் மட்டும்தான் அவங்களுடைய இடத்துக்கு போக முடியும். ஸோ அங்கே வரார் நதியை கடக்கிறதுக்கு. வந்து பார்த்தா அன்னைக்கு பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த நதியில் தண்ணியும் எக்கச்சக்கமாக ஓடிட்டுருக்கு, ரொம்ப சீற்றத்தோடு அப்படி வேகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ எப்படி இதை கடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா, தூரத்தில் ஒரு படகோட்டி தன்னுடைய படகை வந்து கயிறு போட்டு கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு எப்படியாவது நான் இங்கேருந்து அந்த கரைக்கு நான் போகணும், என்னை உடனே கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறார். உடனே அந்த படகோட்டி சொல்கிறது, நீ என்ன பேசுகிறன்னு உனக்கு தெரியுதா,
மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு வேகமாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, இங்கிருந்து அந்த பக்கம் கடந்து போயிட முடியும்னு நீ நினைக்கிறியா, ஏதாவது சாத்தியமா? உடனே அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நீ கேளு, உன் வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாத அளவுக்கு உனக்கு எவ்வளவு தங்க நாணயங்கள் வேணுமோ நான் தரேன், என்னை கூப்பிட்டு போய் நீ அந்த கரையில் விடு. அவர் சொல்றாரு, இங்கிருந்து அந்த கரைக்கே போய் சேர முடியுமான்னு எனக்கு தெரியல, நீ தங்க நாணயம் கொடுக்குற, நீ இதை கொடுக்குற அதை கொடுக்குறன்னா அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஸோ நீ புத்திசாலித்தனமாக தான் பேசுறியா, நீ என்ன உனக்கு ஏதாவது சுயநினைவு இருக்கா, மூளை இருக்கா, நீ எப்படிப்பட்ட ஆள், பார்க்கறதுக்கு என்னமோ பெரிய செல்வந்தன் மாதிரி இருக்க, ஆனால் இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த படகோட்டி என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிளம்பி போயிடுறாரு. சரி, இது நடந்ததுக்கு அப்புறமாவது வில்வமங்கல் டாக்கர் திரும்பிட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் யாருமே உதவி பண்ணலனாலும் சரி, நானே என்னுடைய முயற்சி பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் எகிரி குதிக்கிறார். உள்ள குதிச்சு எப்படியாவது நீந்தி அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் கையில் உடனே ஒரு மரக்கட்டை மாதிரி ஒன்று படுது. உடனே அதை பிடிச்சி அது மேலே ஏறி அவர் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்காமல் அது மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீந்தி இங்கேருந்து அந்த கரையை தாண்டி போயிடுறார். தாண்டி போயிட்டு அவர் வந்து அந்த ஒரு கட்டை மாதிரி அவருக்கு இருந்தது இல்லையா, அதை திரும்பி பார்க்குறார். பார்த்தா அது ஒரு பிணம், அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்த ஒரு பிணம். அதை பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து கஷ்டப்பட்டு அந்த கரையிலேருந்து இன்னொரு கரையை தாண்டுறார். தாண்டிட்டு வேக வேகமாக ஓடி வர்றார். வந்து பார்த்தா சிந்தாமணியோட வீடு சாத்தியிருக்கு. கத்துறார், கூப்பிட்றார், சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார், காதலையே விழலை, உள்ளே இருக்கிறனால கேட்கல. சரி, அப்பமாவது திரும்பி போயிட்டாரா, கிடையாது, எப்படியாவது பார்த்துடணும், எப்படியாவது போய் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உள்ளே எகிரி குதிக்கிறார். எகிரி குதிச்சு பார்த்தா மேல் மாடிக்கு போகணும், எப்படி மேலே ஏறுறது, கதவு தான் சாத்தியாச்சு, படிக்கட்டு இல்லை, எந்த வழியுமே இல்லை, ஒரு ஏணி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மேலேருந்து ஏதோ ஒரு கயிறு தொங்கிட்டுருது. சரி, அந்த கயிறை பிடிச்சாவது எப்படியாவது ஏறிடலான்னு கஷ்டப்பட்டு கயிறை பிடிச்சி அதை இழுத்து மேலே ஏறி போய் அந்த ஜன்னல் கிட்ட போனதுக்கப்புறம் பார்க்குறாரு, அது பெரிய பாம்பு. ஸோ அந்த பாம்பையும் பார்த்துட்டு, ஓ பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கீழே விட்டு அவர் அங்கேருந்து அந்த கண்ணாடி வழியாக எகிரி குதிச்சு உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு அப்படியே சந்தோஷம், அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல, தன்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வந்தாச்சு, இன்றைக்கி ராத்திரி நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு. அதை அவர் உள்ளே வந்ததை பார்த்தோன்னே சிந்தாமணிக்கு அவ்வளவு அதிர்ச்சி, என்ன இப்போ இந்த சமயத்தில் இங்கே இருக்கீங்க, உங்கள் அப்பா இறந்து போயிருந்தாங்க, நீ அங்கெல்லாம் இருக்கணும், இந்த சமயத்தில் இங்கே வந்திருக்கீங்களே, எப்படி சாத்தியம், இவ்வளோ மழை பெய்யுதே அப்படின்னோடனே வில்வமங்கல் டாக்கர் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறாரு, ஆமாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, உன்னை பார்க்கணுன்றதுக்காக நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தேன், எங்கள் அப்பாவுடைய சடங்கு கூட வேகமாக முடிச்சுட்டு உன்னை பார்க்கணுன்றதுக்காக நான் வந்தேன், வரவழியில் என்னென்னலாம் நடந்தது தெரியுமா, நான் படகு ஒரு மரக்கட்டைன்னு நினச்சி வந்தேன், அது ஒரு பிணம், மேலே எப்படியாவது ஏறி உன்னை வந்து பார்த்துடலான்னு ஒரு கயிறுன்னு நினச்சி வந்தேன், அது ஒரு பாம்பு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், வா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னோடனே அந்த சிந்தாமணி அப்பா அவருக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க, ச்சே உன் நிலைமையை யோசிச்சு பாரு, வெறும் இந்த ஒரு சதை மேலே இருக்க பற்றுதல்னால இவ்வளவு கஷ்டங்களை நீ தாண்டி 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 வந்த, எதுக்கு, வெறும் இந்த சதை மேலே இருக்கிற ஒரு பற்றுதல்னால, கவர்ச்சினால, இதே பற்றுதலை நீ கிருஷ்ணர் மேலே வச்சிருந்த அப்படின்னா அப்போ உன் நிலைமை எவ்வளவு புகழத்தக்கதாக இருந்திருக்கும் அப்படின்னு அதை கேட்ட உடனே வில்வமங்கல் டாக்கூருக்கு அப்பம், அந்த ஏற்கனவே துளைக்கப்பட்ட அம்புகள்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய நினைவுக்கு வரார், சே நான் இவ்வளோ மோசமான செயல் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் அவங்களுடைய கட்டளையை பின்பற்றி சரி நான் வந்து பக்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜாங்கம் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கிருஷ்ணர் பக்தி பண்ணிவிட்டு ஒரு பயிற்சி பண்ணி ஒரு ஊரில் போயிட்டுருக்கார். இந்த புலன் இன்பம், புல நுகர்ச்சி, இந்த காமம் அப்படின்றது அவ்வளவு எளிமையாக நம்மளால் விட்டுற முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமும் வில்வமங்கல் டாக்கூரே தான். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த சந்தர்ப்பத்தை தாண்டி இது எவ்வளவு மோசமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு போனார் இல்லையா, போய் அவர் பாட்டுக்குன்னு தனிமையில் பயிற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் மறுபடியும் தூரத்தில் ஒரு அழகான பெண்மணியை பார்க்குறார். பார்த்தோன்னே இது அந்த சிந்தாமணி மாதிரியே இருக்கே
எத்தனை நாள் ஆச்சு பார்த்து இவ்வளவு அழகா இருக்காங்களே, மறுபடியும் அவங்கள அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நடந்து போறார். நடந்து போறார், அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போற வரைக்கும் பின்னாடி தொடர்ந்து நடந்து போறார், நடந்து போறார், நடந்து போயிட்டே இருக்கார். அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போயிட்டு தன் கணவன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சாது மாதிரி இருக்காரு, ஆனா என்ன பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கணவர் வெளியில வர்றார், வந்துட்டு நீங்க பாக்குறதுக்கு ஒரு சாது மாதிரி இருக்கீங்க, என் மனைவியை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னு சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்க மனைவியை நான் அனுபவிக்கணும். உடனே அந்த நபர், ஓ அப்படியா, சரி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை போய் பார்த்து இந்த மாதிரி அவர் உன்னை அனுபவிக்கணும்னு கேட்கிறாரு, ஸோ நீ அவருடைய ஆசையை திருப்திப்படுத்து, நீ அலங்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வெளியில வந்துடுறார். ஸோ வில்வமங்கல் டாகூர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார், பார்த்துட்டே இருக்க பார்த்துட்டே இருக்க மறுபடியும் அப்போதான் அவருக்கு உரைக்குது நம்ம பண்ற செயல் தவறு அப்படின்ட்டு. ஒரு அறைக்குள்ள போறார், அந்த பெண்மணி அலங்காரம்லாம் பண்ணி தயாரா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட அவர், உங்க தலையில இருக்கக்கூடிய ஹேர்பின் அதை கொஞ்சம் எனக்கு கழட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்மணிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா திடீர்னு இதை கேட்குறாரு அப்படின்ட்டு. அவங்களும் சரின்னு சொல்லி கழட்டி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன பண்றார், அந்த ரெண்டு ஹேர்பின் எடுத்து தன்னுடைய கண்களை குத்தி கண்களை பிடுங்கி எடுத்துடுறார். ஸோ இந்த கண்கள் இருந்ததுதானே பிரச்சனையே, இந்த கண்கள் தானே மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக உடல் மீதான பற்றுதல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு, இந்த பாலுறவுக்கான தூண்டுதலை மீண்டும் மீண்டும் இது கொடுத்துக்கிட்டே இருக்கு, இந்த தூண்டுதலை நான் நிறுத்தணும், நான் முயற்சி பண்ணி என்னால் சாத்தியமே இல்லாமல் இருக்கே, இந்த கண்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிடுங்கி எரிஞ்சிடுறார். அதற்கப்புறம் அவர் வந்து எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார் அப்படின்றதான் நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா, எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார். விளைவு, சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோபால் வடிவத்தில் வந்துட்டு, நீ இவ்வளோ தனிமையில் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிய, தினமும் நான் உனக்கு வந்து பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தினமும் வந்து அவருக்கு பால் கொடுப்பார். ஸோ இந்த சம்பவத்தை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்க்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்போ ஒருத்தன் இந்த அம்புகளால் துளைக்கப்படுறானோ அவன் தன்னுடைய எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட ரொம்ப மோசமான நிலைக்கு கீழே விழுந்துடுறான். ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. அஜாமிலன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிராமண குலத்தில் பிறந்திருந்தவன், ஆரம்பத்திலருந்தே சின்ன வயசுலேருந்து எல்லா பிராமண குணாதிசயங்களோட வளர்க்கப்பட்டு உண்மை நேர்மை பொறுப்பு எல்லா குணாதிசயங்களும் வளர்க்கப்பட்டு அற்புதமாக வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பெண்ணோட திருமணம் நடத்தப்பட்டுச்சு. ஸோ சிறந்த கிரகஸ்தனாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் காட்டுக்கு விறகு எடுக்கிறதுக்காக போகிறான். போகக்கூடிய இடத்துல என்ன நடக்குது, ஒரு விபச்சாரி, எப்படி பில்வமங்கல் டாகூர் வாழ்க்கை நடந்தோ அதே போலவே தான். ஸோ அவன் காட்டுக்கு விறகு எடுக்க போகிற சமயத்தில் அங்கே ஒரு விபச்சாரி இன்னொரு ஒரு ஆணோட அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த மாத்திரத்திலேயே ஆரம்பத்தில் பார்த்த அதே அஞ்சு அம்பு, ஒரு அம்பா அவனை வந்து துளைக்குது. தன்னுடைய நிலையை முற்றிலுமாக அவ்வளோ பெரிய உயர்ந்த பிராமணனாக இருந்த நிலையிலேருந்து ஒருத்தன் அவன் வீழ்ச்சி அடைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் பண்ணாத பாவ செயல்கள்ன்றதே இல்லை, அவன் வாழ்க்கையில் பண்ணாத தீய செயல்ன்றதே இல்லை. பொய் பேசுறதுலேருந்து திருடுறதுலேருந்து கொள்றதுலேருந்து எல்லா செயல்களும் ஈடுபட ஆரம்பித்தான். தன்னுடைய மனைவியவே வந்து அவன் அடித்து துரத்திட்டு இந்த விபச்சாரியை வந்து தன் கூட வச்சுட்டு அவ கூட குடும்பம் நடத்தி பல குழந்தைகளை ஈண்டெடுக்க ஆரம்பிச்சான். விளைவு, யம தூதர்களை அவன் சந்திக்க நேரிடுச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில இதற்கு முன்னர் பயிற்சி பண்ண பக்தியினுடைய விளைவா இறுதியில அவன் நாராயணான்ற வார்த்தைய சொன்னா, தன்னுடைய மகனை அழைத்தான், நாராயணர் வந்து உதவி பண்ணார். அஜாமியுடைய கதையை நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். ஆனா இங்க மறுபடியும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா அதேதான். எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்களோ உடனடியே என்ன நடக்குது, இந்த ஈர்ப்பினுடைய விளைவாக அவன் என்ன நிலையில் வேணாலும் எவ்வளவு மோசமான செயலை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான். மற்றொரு உதாரணம் நம்ம பாகவதத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். யயாதி அப்படின்ற ஒரு மன்னர், ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய பில்வமங்கல் டாகூர், செல்வந்தர், அவருடைய நிலையிலேருந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாருன்னு. அடுத்த ஒரு உதாரணம் பார்த்தோம், பிராமணன். பிராமணன் அப்படின்றவனுக்கு ஆரம்பத்திலேருந்து பயிற்சி அளிக்கப்பட்டு ஒழுக்கங்களாக வாழ்ந்துட்டு இருந்தவன் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சான்றதை பார்த்தோம். பாகவதத்தில் இன்னொரு க்ஷத்ரியனுடைய உதாரணம் கொடுக்கப்படுது.
யயாதி அப்படின்ற மன்னர். யயாதி அப்படின்ற மன்னருக்கு ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது. அந்த பெண்ணுக்கு நிறையா முன்னர் காலத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம், பெண்ணுக்கு திருமணம் நடந்து போனால் அப்படின்னா அவள் கூட தோழிகள் நிறைய பேர் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு தோழி அவங்க மறுபடியும் இந்த யயாதி மன்னர்கிட்ட வந்துட்டு, உங்களுடைய நிறைய மனைவிகளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்காங்க, எனக்கும் நீங்கள் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு க்ஷத்ரியனால் யாராவது தங்கிட்ட ஏதாவது வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறார், சரின்னு சொல்லிட்டு அவங்களோட பாலுறவில் ஈடுபடுறார், குழந்தை பெற்றெடுக்கிறார். இது அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சோன்னே கடும் கோபம் கொண்டு தன்னுடைய தந்தைக்கிட்ட போகிறாங்க. அவர் மிகப்பெரிய முனிவர், அவருடனே என்ன பண்ணுறார், ஜெயாதி மன்னரை சபிச்சு இளம் வயதில் இருந்த நபரை உடனடியாக வயோதிகனாக மாற்றிடுறார். உன்னுடைய இளம் வயது தானே உன்னை வந்து அனுபவிக்கணும்னு துடிக்க வச்சுது, அது இருந்தால் தானே பிரச்சனை, நீ வந்து உடனடியாக வயோதிகனாக போ அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். சபித்த உடனே இந்த மன்னர் வந்து, ஐயோ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மகளினுடைய நிலை என்ன ஆகிறது, அவன் மகளுக்கு உதவி பண்ணக்கூடிய விதத்தில் அவர் பேசுகிற மாதிரி பல வாதங்களை முன் வச்சு எப்படியாவது இந்த சாபத்தை எடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் அவர் சொல்கிறார், ஒரே ஒரு வழி இருக்குது, நீ மறுபடியும் இளைஞனாகணும், மறுபடியும் நீ அனுபவிக்கணும்னு நினச்ச அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்குது, என்ன அப்படின்னா நீ வேறு யாராவது ஒருத்தங்களை போய் சந்திக்கணும், இளைஞனாக இருக்கக்கூடியவனை, அவன்கிட்ட போயிட்டு என்னுடைய முதுமையை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய இளமையை எனக்கு கொடு அப்படின்னு நீ யாருக்கிட்டையாவது கேட்டு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா உனக்கு மறுபடியும் இளமை திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி யயாதி மன்னருக்கு அவர் சொல்கிறார், இதுதான் வழிமுறை, நீ மறுபடியும் அனுபவிக்கணும்னு நினச்சனா உன்னுடைய வயோதிகத்தை நீ வேறு ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்து அவனுடைய இளமையை நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு. யயாதி என்ன திரும்ப பண்ணார், நேராக தன்னுடைய பசங்கக்கிட்டேயே போனார். போயிட்டு ஒரு ஒரு பையன்கிட்டயா, அஞ்சு பசங்க அவருக்கு, ஒரு ஒரு பையன்கிட்டயா போயிட்டு உன்னுடைய இளமையை எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய முதுமையை நீ வாங்கிக்கிறியா, முதல் பையன் முடியாது அப்படிங்கிறோம். ரெண்டாவது பையன்கிட்ட மறுபடியும் போகிறார், என் இளமையை என்னுடைய முதுமையை எடுத்துக்கிட்டு உன் இளமையை தெரியா. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம்ன்ட்டு, ஒரு தந்தையாக இருக்கார், அவருடைய மகன் இப்போ தான் இளம் வயதுக்கு வந்திருக்கார், இவர் எவ்வளோ அனுபவிச்சிட்டார், குறைஞ்சது ஒரு பௌதிக ரீதியாக பார்த்தனா கூட எண்ணம் எப்படி இருக்கணும், என் மகன் சந்தோஷமாக இருக்கட்டும், என் மகன் அனுபவிக்கட்டும், நான் அனுபவிக்கணும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்போ இந்த அம்புகள் துளைக்கப்படுதோ நம்ம என்ன பண்ணுறோன்ற சிந்தனை கொஞ்சம் கூட அது சரியாக தவறான்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஸோ ஒரு ஒருத்தங்கிட்டே போய் கேட்குறார், தன்னுடைய கடைசி மகன் அவங்கக்கிட்ட கேட்டோன்னே அவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்ட உடனே சரி இவர் திருந்தினாரான்னு பார்த்தோம்னா இல்லை, ஒத்துக்கிட்டோன்னே தன்னுடைய வயோதிகத்தை அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய இளமையை வாங்கிட்டு மறுபடியும் பல வருஷம் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வாங்கின்றிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், பாகவதம் சாஸ்திரங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த நபராக இருந்தாலுமே கூட அவங்க வந்து எப்போ இந்த பாலுறவின் தூண்டுதல் கீழே வராங்களோ நிலை மோசமானதாகுது அப்படின்னு. சாதாரண மனிதர்கள் மட்டும் இது கிடையாது, என்னங்க நீங்கள் வந்து ஒரு பிராமணர் உதாரணம் கொடுத்தீங்க, சத்திரியன் உதாரணம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு, சாஸ்திரம் சொல்லுது டெமிகாட்ஸ் தேவர்கள் கூட அப்படி தான் அப்படின்னு. பிரம்மா ஒரு தடவை தன்னுடைய மகள் பின்னாடி ஓடுறாருன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு மோசமான எவ்வளவு அருவறுக்கத்தக்க விஷயம் அப்படின்ட்டு. மிருகங்கள் மத்தியில் தான் அது வந்து தன்னுடைய தாயா, தன்னுடைய மகளா, தன்னுடைய சகோதரியா, எந்த பாகுபாடும் பார்க்காது மிருகங்கள். மனிதர்கள் அப்படி கிடையாது, ஆனால் தேவராக இருக்கக்கூடிய பிரம்மா கூட அவர் புலனை கட்டுப்படுத்த முடியாமல் போன சமயத்தில் தன்னுடைய மகள் பின்னாடி ஓடினார்னு பாகவதத்தில் விளக்கப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்ட்டு. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது நம்ம இதை கட்டுப்படுத்தணும், இதை கட்டுப்படுத்துறது அவசியம். ஸோ கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும்னா என்னங்க அர்த்தம், எல்லாருமே பிரம்மச்சாரி ஆயிடணுமா? நிறைய பேர் அதான் கேட்பாங்க, ஹரே கிருஷ்ண கோயிலுக்கு வரணும்னா என்னங்க எல்லாருமே உங்களை மாதிரி காவி போட்டுக்கணுமா அப்படின்னு, அப்படி கிடையாது. நம்ம பாலுறவின் தூண்டுதல்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம்னா முற்றிலும் நிறுத்தணும்னு சாஸ்திரம் சொல்லலை. யாரால் முடியுமோ உண்மையிலே பார்த்தோம்னா முற்றிலும் நிறுத்தணும், அதுதான் நோக்கமே. எப்போ அதை நிறுத்துகிறோமோ அப்போதான் நம்ம இந்த பௌதிக பந்தத்துலேருந்து வெளியில் வர முடியும். நம்மளை பௌதிக பந்தத்தில் இறுக்கமாக கட்டி போட்டிருக்க ஒரு சங்கிலி அப்படின்னா இதுதான்.
ஸோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு படிப்படியான நிலைகள் இருக்கு. பிரம்மச்சாரியா, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம்னு நாலு ஆசிரமங்கள் இருக்கு. இதுல மூன்று ஆசிரமங்கள்ல பாலுறவு அப்படின்ற விஷயம் முற்றிலும் ஜீரோ. பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் சூன்யம், ஜீரோ. வானப்பிரஸ்தாசிரமத்தில் ஜீரோ. சந்நியாசம் ஆசிரமத்தில் ஜீரோ. கிரகஸ்தாசிரமத்தில் மட்டும் அதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எப்படி சாஸ்திரம் சொல்லுது, நீ தர்மத்தின் அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வேதத்தில் எப்படி குடும்பம் நடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதத்தில் நீ குடும்பம் நடத்தணும். சும்மா இஷ்டத்துக்கு தன்னுடைய புள்ளனை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக பாலுறவில் ஈடுபடுறவன் கிரகஸ்தன் சொல்லப்படலை. அந்த ரெண்டாவது ஆசிரமம் கிரகஸ்தன் அப்படின்னா அவனுக்கும் சில தகுதிகள் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் எல்லாருமே கிரகஸ்தன் கிடையாது. சாஸ்திரத்தில் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரகமேதி அப்படின்னு. வெறும் புல்லனின்பம் மட்டும்தான் வாழ்க்கையோட குறிக்கோள்னு நினச்சி செயல்படுறவன் பேர் கிரகமேதி, அவன் கிரகஸ்தன் கிடையாது. கிரகஸ்தன் அப்படின்னா பாலுறவில் ஈடுபடுறான் எதுக்காக, குழந்தைகளை ஈன்றெடுக்கிறதுக்காக மட்டுமே, அதுவும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை ஈன்றெடுக்கிறதுக்காக மட்டுமேனு சாஸ்திரம் சொல்லுது. இதை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் ஒருத்தன் பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சாஸ்திரம் சொல்லுது. ஸோ பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போய் மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கூடாது, தகாத பாலுறவுல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் பிரபுபாத கிட்ட சொன்னது, இதை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா யாரு பின்பற்றுவா, இதெல்லாம் யாருக்கு பின்பற்ற முடியும், யாராலையும் பின்பற்ற முடியாது, குறிப்பாக நீங்கள் தகாத பாலுறவு கூடாதுன்றீங்க, அதனுடைய வர்ணனை என்ன அப்படின்னு கேட்டால் பிரபுபாதர் சொல்லுவார், அதனுடைய வர்ணனை கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை ஈண்டெடுக்கிறதுக்காக மட்டுமே ஒருத்தன் பாலுறவுல ஈடுபடணும், அதை தவிர இது எல்லாமே முற்றிலும் நிறுத்தப்படணும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை ஈண்டெடுக்கிறதுக்கு கூட மாதம் ஒரு முறை மட்டும்தான் அவங்க ஈடுபடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டோன்னு எல்லாரும், சாத்தியமே இல்லை, இது எப்படி சாத்தியம். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கையா அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆனந்தம்ங்கிறது இதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. சொல்லுவார், ஒரு சிங்கம் இருக்கிறதுலே பலமான மிருகம், நம்ம தெரியும் இருக்கிறதுல எவ்வளோ பலம் சிங்கத்துக்கு இருக்குன்னு, வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் அது பாலுறவுல ஈடுபடுமா. ஸோ மிருகத்துக்கு எந்த விதமான விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் கிடையாது, இருந்தாலும் அது அதனுடைய தர்மத்தில் ஈடுபட்டு இருக்கு. ஸோ மனிதனாக இருக்கக்கூடிய நம்மளும் படிப்படியாக இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் இருக்கு. நான் ஒரு குடும்பஸ்தன், ஸோ நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, அப்போ உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அசுரர்களாக தான் பிறப்பாங்க அப்படின்னு பாகவதத்திலேருந்து அதுக்கும் நம்ம உதாரணம் பார்க்குறோம். யாரு, கர்தம முனி, அதிதி, கஷ்யப்பக தான். ஸோ அதிதி அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஸோ மனைவியாக இருக்கக்கூடிய அதிதி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் மாலை நேரத்தில் கஷ்யப்ப முனிவரை அணுகி என்னை வந்து என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இது சரியான நேரம் கிடையாது, இந்த மாலை நேரம் சரியான நேரம் கிடையாது, இப்போ நிறையா சிவன் சிவபெருமான் பார்த்தோன்னா அவருடைய பின்பற்றவர்கள் அதாவது பூதங்கள் பேய்கள் அதெல்லாம் கூப்பிட்டு இப்போ வந்து அவர் பயணம் பண்ணி போகிற நேரம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது ஒருவர் சேரதுக்கும். ஸோ இந்த நேரத்தை நம்ம அதில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவங்க இல்லை 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 உடனே பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவரும் ஈடுபடுறார், பூர்த்தி பண்ணுறார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்புறம் உணர்றாங்க, ஐயையோ அவசரப்பட்டேனே, தவறான நேரத்தில் நான் ஈடுபட்டேனே, ஸோ இதனால் எந்த தவறான விளைவும் நடந்துடக்கூடாது, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏற்கனவே தவறு நடந்துருச்சு, இப்போ இதனுடைய விளைவு என்ன தரமா ஏற்பட போகுது, உனக்கு ரெண்டு பசங்க பிறப்பாங்க, அந்த ரெண்டு பசங்க மொத்த பிரபஞ்சத்தையும் துன்புறுத்தக்கூடிய நபர்களாக பிறப்பாங்க. பெண்கள், பசுக்கள், பிராமணர்கள் எல்லாரையும் துன்புறுத்துவாங்க, ஏகப்பட்ட பேரை தேவையில்லாமல் கொல்லுவாங்க. அதை கேட்டோன்னா அவங்களால அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது, ஐயோ இவ்வளவு உலகத்துக்கு மோசமாக இருக்கக்கூடிய நபர்களை தான் எனக்கு பசங்களாக பிறக்க போகிறாங்களா அப்படின்னு. பிரபுபாதர் சொல்கிறார், கலியுகத்தில் பிறக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் பிறந்துட்டுருக்காங்கன்னு. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன். அவங்க என்னென்ன செயல்களை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும், எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும்.
ஸோ கலியுகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரி தான் பிறக்கிறாங்க. வெறும் காமத்தின் விளைவாக தானே பிறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் களவு சூத்ர சம்பவம்னு சொல்லப்படுது. கலியுகத்தில் எல்லாருமே சூத்ரர்களாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறோம், நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எப்படி இப்போ இதிலிருந்து வெளியில் வர்றது அப்படின்னா, அடிப்படையான ஞானம் இருந்ததுன்னா போதும், ஒருத்தனால படிப்படியாக இதிலிருந்து வெளியில் வர முடியும். இன்றைக்கி காலையில் கூட நம்ம பாகவத உபன்யாசத்தில் அதை பற்றி கேள்விப்பட்டோம். பிரபுபாதர் தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்ற புஸ்தகத்தில், ஆங்கிலத்தில் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற புஸ்தகத்தில், லிக்விட் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும், ஒரு கதையை சொல்லியிருப்பார். ஒரு மன்னர் அவர் வந்து ஒரு வழியாக போயிட்டுருக்கார். போகிற வழியில் ஒரு அழகான பெண்ணை சந்திக்கிறார். அந்த அழகான பெண்ணை சந்தித்தோன்னே அவகிட்ட அவள் அழகில் மயங்கிறார். இதே மாதிரி தான் அஞ்சு அம்பு எய்துது, மயங்கி உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே அந்த பெண்மணி, கொஞ்சம் அவங்க நிதான புத்தியுடையவங்களாக இருக்கனால அவங்க சொல்கிறாங்க, ஓ அப்படியா, என் அழகில் மயங்கிட்டீங்களா நீங்கள், சரி ஒரு வாரம் எனக்கு நேரம் கொடுங்க, அடுத்த வாரம் நீங்கள் வாங்க, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், அனுபவிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. போயிட்டு எப்பண்டா ஒரு வாரம் முடியும்னு காத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வாரம் ஆனோன்னே மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றார். வந்து இப்போ நான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணி அனுபவிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அங்கே வயசான ஒரு பெண்மணி தான் அமர்ந்திருக்காங்க. ஸோ அந்த பெண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாருமா, நான் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன், வந்தப்போ வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்மணி இங்கே இருந்தாங்க. ஸோ இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா, அவங்க எங்காவது இருந்தாங்கன்னா கூப்பிடுங்களேன். உடனே அந்த வயசான பெண்மணி அவங்க சொல்கிறாங்க, நான் தான் அது அப்படின்னு. நீங்கள் தானா, பொய் சொல்லாதீங்க, அது எவ்வளோ அழகாக இருந்தாங்க, எவ்வளோ இளமையாக இருந்தாங்க, நீங்கள் என்னென்னா இவ்வளவு முதிர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு முகம்லாம் அப்படியே வாடி போய் தோல்லாம் சுருங்கி நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி அந்த பெண்மணியாக இருக்க முடியும் அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் தான் அந்த பெண்மணி, உங்களுக்கு என் அழகில் தானே மயங்கியிருந்தீங்க, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என் அழகெல்லாம் தனியாக பிரித்து வச்சுருக்கேன் ஒரு இடத்துல, ஸோ நீங்கள் வந்து அந்த அழகை எடுத்துக்கோங்க. உடனே இவர் யோசிக்கிறார், அழகாக பிரித்து வச்சுருக்காங்களா தனியாக, சரி என்னன்னு தான் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போகிறார். போய் பார்க்கலான்னு பார்த்தா நிறையா பானையாக அடிக்கிருக்கு. பானைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க நெருங்க ஏதோ துர்நாற்றம் வேறு வீசுது. என்னடா இது, அழகை எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள், ஏதோ பானையாக இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறார். திறந்து பார்த்தா பக்கத்தில் கூட நெருங்க முடியல. உடனே என்ன இவ்வளோ வருவருப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, என்னுடைய ரத்தம் தான் அது, பக்கத்து பானையை திறந்து பாருங்கள், அதில் என்னுடைய மலம் இருக்குது, அதுக்கு பக்கத்து என்னுடைய சிறுநீர் இருக்குது, இன்னொன்றில் என்னுடைய சளி இருக்குது. உடனே அவர் யோசிக்கிறார், என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ அப்புறம் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் அழகுன்னு நினச்சிட்டு இருந்தது எது, இந்த உடலுக்குள்ளே இருந்துட்டு இருந்த அந்த சளி மலம் சிறுநீர் இதுதான் இந்த உடலுக்குள்ளே இருந்துட்டு இருந்தது, மேலே ஒரு சின்ன ஒரு சதை அப்படின்ற ஒரு கவரிங் இருக்குது அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ண, சில மருந்துகள்லாம் எடுத்து என் அழகெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சுது, ஆமாம் உண்மையிலே எது அழகு, அது அழகு கிடையாது, உண்மையிலேயே பௌதிக உடல்ன்றது அதுதான். வெளியில் வந்து ரொம்ப அழகான ஒரு கேரி பேக்கில் வந்து உள்ள அருவறுக்கத்தக்க விஷயத்தை வச்சு கேரி பேக்கில் மேலே நம்ம மூடணுன்னா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. வெளியில் பார்த்து நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்பேற்பட்டது தான் இந்த பௌதிக உடல். சங்கராச்சாரியரும் அதே தான் சொல்கிறார், நாரி ஸ்தனபரம் நாபிதேஷம். ஒரு ஒரு விஷயம், ஒரு ஆண் பெண்ணை பார்த்து ஈர்க்கப்படுறான், ஒரு பெண் ஆணை பார்த்து ஈர்க்கப்படுறா அப்படின்னா வெறும் அது ஜட உடல். அந்த ஜட உடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா வெறுமனே இந்த மாதிரி அருவருக்கத்தக்க விஷயங்கள் மட்டும்தான் இருந்துட்டுருக்கு. அப்புறம் ஏங்க இந்த அருவருக்கத்தக்க விஷயம் தான் இருக்குன்னா அது பின்னாடி நம்ம ஏன் ஓடுறோம், ஏன் அதன் மீது ஒரு பற்றுதல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு தானே ஓடுறோம், ஏன் முதல்ல அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுல தவறு இல்லை, அந்த எண்ணம் திரிபடைந்து இருக்கு இப்போ, அதுதான் தவறு. என்ன அப்படின்னா அழகை தேடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு அழகான விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு, அந்த உண்மையான அழகு இருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம். அந்த உண்மையான அழகு எங்கே இருக்குது அப்படின்னா பகவான் இடத்துல இருக்கு. ஸோ சாஸ்திரமாக தான் சொல்லுது, எப்போ நம்ம பகவானுடைய அழகை பார்க்குறோமோ அடுத்த வினாடி வேறு எந்த விஷயமே நமக்கு அழகாக தோணவே தோணாது. அந்த அழகில் ஒரே ஒரு தடவை நம்ம மயங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எந்த விஷயங்களுமே நமக்கு அதை விட உயர்ந்த சந்தோஷத்தை ருச்சியை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ துரதிருஷ்டவசமாக ஸ்லைட்ஸ் எதுவுமே இப்போ
வேலை செய்யலை இங்கே இன்டர்நெட்டில். ஸோ நிறைய நிறைய உதாரணங்கள் இருக்குது. பாகவதம் விளக்குது எப்படி இப்போ நம்ம ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்தித்தோம் அப்படின்னா இந்த அம்புகள் எய்தப்பட்டு அவனுடைய நிலையிலேருந்து விழுகிறான்றதை பார்த்தோமோ, அதே போலவே பகவானை பார்க்கும்போது சில அம்புகள் எய்தப்படுதுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக பகவானுடைய புருவம், ஐப்ரோஸ். எப்போ ஒருத்தன் அதை தியானிக்கிறானோ உடனடியாக அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா தவறான இச்சைகள் காம இச்சைகள் எல்லாமே அவனை விட்டு போகுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸ்ரீ யாமுனாச்சாரியார் தமிழகத்தில் ஆள வந்தார் அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரபலமான நபர். அவர் சொல்கிறார், ஆரம்பத்தில் அவரும் மிகப்பெரிய செல்வந்தராக தான் இருந்தார், நிறைய அனுபவிச்சுட்டு ஐஸ்வர்யங்களோட தான் இருந்துட்டு இருந்தார். ஆனால் எப்பவும் கிருஷ்ணனிடத்தில் சரணடைந்தாரோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், எப்போலாம் எனக்கு பௌதிக இந்த புலனுகர்ச்சி பற்றி பாலுறவை பற்றின தூண்டுதல் பற்றின எண்ணம் தோணுதோ உடனே நான் அந்த எண்ணத்தை பற்றி காரி உமிழ்கிறேன், காரி துப்புற அந்த எண்ணத்தின் மீது அப்படிங்கிறார் அவர். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பகவான் மீதான பற்றுதல் அவருக்கு வளர்ந்துருக்கு. ஸோ எப்போ நம்ம பகவான் மீதான பற்றுதலை இந்த மாதிரி வளர்த்துக்கிறோமோ அப்போ படிப்படியாக படிப்படியாக நம்ம இந்த மாதிரியான தூண்டுதல்கள்லேருந்து வெளியில் வர முடியும். வெளியில் வரது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலே எவ்வளவு அருவறுக்கத்தக்கது அப்படின்றத உணர முடியும். இல்லை அப்படின்னா நம்மளும் நம்ம எப்படி ஒரு உதாரணம் பார்த்தோமோ, பில்வமங்கல் டாக்கூரனுடைய உதாரணம் பார்த்தோமோ, எப்படி நம்ம அஜாமியோட உதாரணம் பார்த்தோமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருந்துட்டுருக்கு. அஜாமிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ காட்டுக்குள்ளே போய் தான் ஒரு விபச்சாரி அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்க்க நேரிட்டது, அவனுடைய மனசு சஞ்சலம் அடைந்தது, அவனுடைய இந்த உதர வேகம் அப்படின்றது தூண்டப்பட்டது. நம்ம அந்த மாதிரி ரொம்ப தூரம்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ரோட்டில் எங்கே போனாலும் அந்த விஷயங்கள் தான் இருக்குது. ரோட்டில் இருந்து நீ பார்க்க தவறிட்டியா, கையிலேயே மொபைல் ஃபோன் இருக்கு, ஒரே ஒரு டச். எவ்வளவு நம்மளை பயனளிக்கக்கூடிய விஷயங்களையும் பெற முடியும், நம்மளை முற்றிலுமாக கீழே கொண்டு போகிற விஷயத்தையும் நம்மளால் பெற முடியும். துரதிருஷ்டவசமாக பௌதிக உலகத்தில் இருக்க ஜீவாத்மா எல்லா விஷயத்தையும் அவனை அழிச்சிக்கிறதுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ அதனால் என்ன ஆகுது, மேலும் 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 ஒருத்தன் இன்னும் மோசமாக போயிட்டே இருக்கான். ஸோ அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, நம்ம முற்றிலுமாக இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். அதற்கு உடனடியாக முடியலை அப்படின்னா ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி முதல்ல கிரகஸ்த நிலைக்கு ஒருத்தன் போகலாம். போயிட்டு அதுலேயுமே கூட அவன் வந்து கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை ஈன்றெடுக்கிறதுக்காக அவன் ஈடுபட ஆரம்பிக்கிறதுலேருந்து படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒரு விஷயமா, அதுக்கப்புறம் தன்னுடைய 50 வயது வரக்கூடிய சமயத்தில் அவன் வானப்பிரஸ்த நிலை எடுத்துக்கிறான். இந்த மாதிரி படிப்படியாக படிப்படியாக அவன் இந்த பற்றுதல்கள்லேருந்து வெளியில் வர முடியும். இன்றைக்கி உலகத்தில் இந்த பற்றுதல்லேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு கான்செப்ட் ஒரு எண்ணமே கிடையவே கிடையாது. இறுதி வரைக்கும் நான் எப்படி அனுபவிச்சுட்டே இருக்கிறது இறுதி வரைக்கும். ஸோ ஏதாவது விதத்தில் நம்ம யயாதி மன்னரை பார்த்த மாதிரி தான், அவர் எப்படி அனுபவித்தார், தன்னுடைய புலன்களை வேற ஒருத்தனுக்கு கொடுத்து அவனுடைய புலன்களை வாங்கி அனுபவித்தார். இன்றைக்கும் நவீன விஞ்ஞானம் அதெல்லாம் தான் பிரகடனப்படுத்திகிட்ருக்கு. உங்களால் வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சா, நீங்கள் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை மூலமா மீண்டும் நீங்கள் அனுபவிக்க முயற்சி பண்ணலாம், நீங்கள் யாருமே எனக்கு வயசாகிடுச்சுன்னா வருத்தப்பட தேவையே இல்லை, நீங்கள் அனுபவிக்கிறதாக மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு போலியான விஷயங்களை நமக்கு கொடுத்து 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 நம்மளை ஏமாத்திட்டுருக்காங்க. அப்போ நம்மளும் இந்த மாதிரியான தூண்டுதலுக்கு கீழே அதை பின்பற்றி அதுக்கு பின்னாடியே ஓடி 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 மறுபடியும் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம், திருப்பி இந்த சம்சாரத்திலேயே நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நமக்கு எந்த விதமான நன்மையும் நம்ம அடைய முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எல்லா தூண்டுதல்களையும் கட்டுப்படுத்தணும். இந்த எல்லா தூண்டுதல்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதற்கு எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மெயின் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி இப்போ எங்கே இப்போ உதாரணத்துக்கு இந்த கோயிலே எடுத்துக்கலாமே, ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம மின்சாரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எல்லா மின்சாரத்துக்கும் சேர்த்து ஒரே இடத்துல ஒரு மெயின் இருக்கும், அதை அணைச்சிட்டோம் அப்படின்னா மீது எங்கேயுமே மின்சாரம் போக முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்லா தூண்டுதல்களையும் தனித்தனியாக கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு முக்கியமான தூண்டுதல் இருக்குது, அந்த தூண்டுதலை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா மீதி இந்த எந்த தூண்டுதலையுமே நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி தனிப்பட்ட விதத்தில் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.
அதுதான் இந்த ஸ்லோகத்தில் மீதி இருக்கக்கூடிய தூண்டுதல்கள். என்னது? வாச்சோ வேகம்னு பார்த்தோம், இன்னொன்று ஜிஹ்வா வேகம், பேச்சின் தூண்டுதல், நாக்கின் தூண்டுதல். நம்ம அந்த முதல் பாகம் இந்த உபன்யாசத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்துருந்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கு, நாக்குங்கிறதும் பேச்சுங்கிறது எல்லாம் ஒரே கிட்டத்தட்ட ஒரே செயல் தானே, நாக்கோடைய செயல் வாயோடைய செயல் பேசுறது ஒரே விஷயம் தானே, ஏன் ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுதான் அந்த மெயின் கண்ட்ரோல். இதை நம்ம கட்டுப்படுத்தணும், இந்த தூண்டுதலை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்போ மீதி எல்லா தூண்டுதலும் தானாக அடங்கி போயிடும். ஸோ அந்த நாக்கின் தூண்டுதல் பேச்சின் தூண்டுதலை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்றத அடுத்த வாரத்தில் நம்ம படிப்படியாக பார்ப்போம். அது சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இன்னும் விவரிக்கப்பட்டிருக்கு, எப்படி வந்து இது ஒருத்தனை பந்தப்படுத்துது, எவ்வளவு பிரச்சனையானது. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள் பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அன்னைக்கு இன்டர்நெட் இன்னைக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா சில நிறையா ஸ்லைட்ஸோட நம்ம அன்னைக்கு பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஸோ சாரி யாரெல்லாம் ஜூமில் பார்த்துட்ருக்கீங்களோ, சரியாக ஆடியோ உங்களுக்கு எனிவே கேட்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உபன்யாசம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக பேச்சின் தூண்டுதல் அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்க இருக்கோம். ஸோ அதன் பிறகு நாவின் தூண்டுதல் பற்றி பார்க்கலாம், அது எப்படி சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, நடைமுறையில் நம்ம ஒரு ஒருத்தங்களும் ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் எப்படி அதை பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம உபன்யாசத்தை இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த திருமணம் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு காலத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே விவாகரத்தில் உடனே முடியுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ராஜேஷ். ஸோ சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கலியுகத்தில் இந்த இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்றது வேத கலாச்சாரத்தில் எப்படி கொடுத்துருக்கோ அதன்படி நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு. கலியுகத்தில் தாம்பத்தியே பிரூச்சிர் ஹேத்து அப்படின்னு சொல்லி 12வது காண்டத்தில் சில பிரபாதர் அடிக்கடி இதை மேற்கோள் காட்டுவார். தாம்பத்தியம் திருமணம் இல்லற வாழ்க்கைங்கிறது கலியுகத்தில் எப்படி நடக்குது அப்படின்னா, வெறுமன அட்ராக்ஷன் ஈர்ப்பின் காரணத்தினால. அவ பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, நான் திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் திருமணம் பண்ணிக்கிறேன். வேத கலாச்சாரத்தில் அப்படி இருக்காது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்கா, ஜாதகம் பார்ப்பாங்க, பெற்றோர்கள் ஒத்துக்குவாங்க பார்ப்பாங்க, ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களான்னு பார்ப்பாங்க. கலியுகத்தில் இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பொருட்படுத்துறது இல்லைங்கிறனால தான் உங்கள் கேள்வியிலே நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி திருமணம் நடக்குது, உடனே அது விவாகரத்தில் முடியுது. ஏன், ஆரம்பத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு 4 மாதம் போச்சா அந்த சந்தோஷம் அழுத்து போயிடுச்சு. ஸோ வேற ஒருத்தங்க மறுபடியும் திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் திருப்பி அழுத்து போச்சா வேற ஒருத்தங்க. அதனால தான் இன்னைக்கு சமுதாயம் என்ன ஆயிடுச்சு, எதுக்குங்க இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் விவாகரத்து பண்ணும், திருமணம் பண்ணும் விவாகரத்து பண்ணும், திருமணம்ன்ற ஒரு விஷயத்தையுமே நம்ம நீக்கிடலாம், திருமணம்ன்ற ஒரு கான்செப்டே வேண்டாமே, எதுக்கு, எனக்கு பிடிச்சிருக்க வரைக்கும் ஒன்னா வாழ்வோம், பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடுவோம், எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம திருமணம்னு பண்ணிட்டு விவாகரத்துன்னு ஒன்று பண்ணிட்டு அப்படின்னு தான் இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட வாழ்க்கை இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி பிரம்மச்சாரி கிரகஸ்தா அதில் வரக்கூடிய வாழ்க்கை கிடையாது. ஸோ இது இன்னும் மேன்மேலும் சமுதாயத்தை கீழ் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். அர்ஜுனை நம்ம பார்க்குறோம் பகவத்கீதையிலே, கிருஷ்ணர்கிட்ட அவர் சொல்கிறார், கிருஷ்ணா எப்போ பெண்கள் பாதுகாக்கப்படலையோ அப்போ குலம் நாசம் அடைந்து வர்ணசங்கரா ஏற்படும் அப்படின்றார். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, பெண்கள் சம உரிமை அப்படின்ற போராட்டத்தில் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதத்தில் ஏச்சி பழிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய துஷ்பிரயோகம் பண்ணப்படுறதுனுடைய விளைவாக தான் இந்த வர்ணசங்கரா இருந்துட்டுருக்கு, சமுதாயத்தில் ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்துட்டுருக்கு.
ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே. பிரம்மா பற்றி சொன்னீங்களே, பிரம்மா தன்னுடைய மகள் பின்னாடி போனாங்க அப்படின்னு. பிரம்மா வந்து நம்ம பார்க்குறோம் இந்த குருசீட பரம்பரையில் இருக்க முதல் நபர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா அப்படின்றவர் ஒரே ஒரு நபர் கிடையாது, ஒரு ஒரு பிரபஞ்சத்துலேயும் ஒரு ஒரு பிரம்மா இருக்காங்க. இன்னும் உண்மையிலே தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி பிரம்மாவாக இருந்திருக்கோம். பௌதிக உலகத்துக்கு ஒரு ஒரு ஜீவாத்மா வரும்பொழுதும் அவன் முதல்ல பிரம்மாவாக பிறந்துட்டு அதுக்கு பிறகுதான் மற்ற உயிரினமாக பிறக்கிறான்னு சாஸ்திரம் விளக்குது. ஸோ நம்ம பார்க்குற நம்ம குருசீட பரம்பரையில் பறக்கக்கூடிய பிரம்மா வேற பிரம்மா, இந்த லீலையில் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வேற பிரம்மா. ஸோ அவர் வந்து பக்தர் கிடையாது. ஸோ பகவான் இடத்துலேருந்து ஞானத்தை பெற்று தூய பக்தராக இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக அந்த நிலையிலேருந்து திருப்பி இப்பேற்பட்ட இழிவடைந்த நிலையில் வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. ஸோ இது அவரை குறிக்க கிடையாது. உண்மையில நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏன் பாகவதத்துல இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாகவதமே நிறைய இடத்துல விளக்குது. ஒருத்தன் தன்னுடைய சொந்த தாயா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலுமே கூட சரி, தனிமையில இருக்கக்கூடாது. ஓகே. சோ இங்க இன்னொரு கேள்வி, சிவன் பாக்குறோம் நம்ம சிவபெருமானும் மோகினி அவதாரம் பின்னாடி அவர் வந்து பின்னாடி ஓடினாரே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதற்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. சிவபெருமான் நம்ம இப்போ இங்கே பிரம்மாவை பார்க்கக்கூடிய நிலையில் கூட அவர் கிடையாது. சிவபெருமானோட நிலை ரொம்ப உயர்ந்த நிலை உண்மையிலே. ஸோ இந்த லீலையில் என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் மோகினி அவதாரம் அப்படின்றது சாக்ஷாத் பகவானுடைய கிருஷ்ணனுடைய விஷ்ணுனுடைய ரூபம் தான் அப்படின்னு. ஏன்னா அவரே வேண்டி கேட்குறார், அந்த பார்க்கடல் கடைந்த சமயத்தில் தான் மோகினி அவதாரம் வந்தாங்கன்னு தெரியும் நமக்கு. ஸோ சிவபெருமானே கேட்குறார், நான் அந்த ரூபத்தை பார்க்கணும், எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ பகவான் சொல்கிறார், இல்லை இந்த ரூபத்தை பார்த்தா எல்லாருமே மயங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இது சாக்ஷாத் பரமபுருஷ பகவானே அவர் வந்து ஒரு பெண் ரூபத்தில் காட்டுறாருன்னா அவரை விட அழகானவங்க வேறு யார் இருக்க முடியும்? நம்ம அந்த லிக்விட் பியூட்டி அப்படின்ற கதையில் கேள்விப்பட்ட மாதிரி சாதாரண பௌதிகமாக ஒரு அழகை பார்த்தாலே நம்ம மயங்குறோம். சாக்ஷாத் பகவானே ஒரு பெண் ரூபத்தில் வந்தாருன்னா யோசிச்சு பாருங்கள் நிலைமை என்ன ஆகும்ட்டு. ஸோ அதனால் பகவான் சொல்கிறார் சிவபெருமான் கிட்டே, இல்லை வேண்டாம். சிவன் சொல்கிறார், இல்லை பரவாயில்ல காட்டுங்க. ஏன் அப்படி கேட்டாருன்னா, பகவானுடைய புகழை எல்லாருக்கும் காட்டணுன்றதுக்காக. ஸோ அதனால தான் பகவான் வந்து கிருஷ்ணர் மோகினி அவதாரத்தை காட்டினதுக்கு அப்புறமும் சிவபெருமான் பின்னாடியே ஓடுறார். ஓடுறது எந்த வழியிலலாம் ஓடுறாருன்னா, அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவரை பற்றி தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க முன்னாடியே ஓடுறார். ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டுறாரு, பாருங்க என்னுடைய பகவான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் பாருங்க, அவருடைய அழகு எப்பேற்பட்டது பாருங்க, நானே அவர் அழகில் மயங்கிற மற்றவங்களை பற்றி சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பகவானுடைய புகழை அவர் வெளிக்காட்டுறதுக்காக அவர் பண்ணுறாரு. பின்னாடி இன்னும் நிறையா இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. ஸோ அவங்க நம்மளை மாதிரி சாதாரணமாக பௌதிக ரீதியாக மயங்கியிருந்தாங்கன்ற நிலையில் நம்ம தவறாக நினச்சிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸோ சாட்டில் வேறு எந்த கேள்விகளும் இல்லை, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கை உயர்த்தி கேட்கலாம். வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ மிக்க நன்றி. நிறையா பக்தர்கள் கௌர பூர்ணிமா விழாவுக்கு வந்திருந்தீங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்த போல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளும் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்குலாம் எப்போ நேரம் இருக்கோ தயவுசெய்து வாங்க. வந்தீங்க, அற்புதமான திருக்கோயில் நம்ம கட்டிகிட்ருக்கோம், வந்து இந்த கோயிலை பாருங்கள், நீங்களும் அதில் பங்கு கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ 100 வருஷங்களுக்கு முன்னர் ராஜாக்கள் கற்கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம இங்கேயே சேலத்துலேயே நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே இதில் பங்கு கொள்ள முடியும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ தயவுசெய்து வந்து நீங்களும் அதில் ஈடுபடுங்க, பயனடைங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.